வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிட்காயினை நம்ம எப்படி ஃப்ரீயாக மைனிங் பண்ணிவிட்டு எர்ன் பண்ணுறது, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஒரு ரூபா கூட நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த காயினை நம்ம எப்படி ஃப்ரீயாக மைனிங்கில் எர்ன் பண்ணுறது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ண பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆகணும்னு சைன்அப்பில் போய்ட்டு உங்களுடைய மெயில் அட்ரஸ் கொடுங்க. உங்களோட மெயில் அட்ரஸ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் ஒரு ஓடிபி வரும் உங்களுடைய மெயிலுக்கு. இந்த ஓடிபி என்டர் பண்ணுங்கள். செகண்ட் ப்ராசஸ் இது. இப்போ ஓடிபி நீங்கள் என்டர் பண்ண உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்பாங்க. அதான் நீங்கள் க்ரியேட் பண்ணோம் லாகின் பாஸ்வேர்டை. 2 times சேம் பாஸ்வேர்டு போட்டு க்ரியேட் பண்ணுங்கள். இந்த பாஸ்வேர்டு மஸ்ட் அண்ட் ஷூட் வந்து நியூமரிக் ஆல்பாபெட்ஸில் வந்து கேப்ஸும் இருக்கணும், ஸ்மாலும் இருக்கணும், ப்ளஸ் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். இது இருந்தால் தான் பாஸ்வேர்டு ஓகே ஆகும். நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தோடனே ஆப் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். நீங்கள் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 46 MB இருக்கும். இப்போ நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. நாம் போடக்கூடிய ஜாப் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் ஆன்லைனில் மணி எப்படி ஃப்ரீயாக எர்ன் பண்ணுறதுன்னு டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கும். ஓகே, இப்போ நாம் வந்து சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணலாம் மொபைலில். ஓகே, நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளுடைய ஐடி வந்து லாகின் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம ஐடி வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் நம்மளுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு. இப்போ இங்கே வந்து மைனரில் போனோமா நம்மளுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்பாங்க. நம்ம என்ன இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோமோ அதை போட்டு இப்போ நம்ம லாகின் பண்ணி முடித்தோடனே அடுத்து வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வரும். நம்மளோ இதில் ஒரு முக்கியமான டீட்டெயில் நான் சொல்ல, நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணால் தான் இதில் வந்து மைனிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வெரிஃபை ஆப்ஷனை பாருங்கள். கிளிக் பண்ணுறது திரும்ப நான் மைனரில் போய் வெரிஃபை ஆப்ஷனை. ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய வெரிஃபிகேஷன் ப்ராசஸை முடிச்சிட்டேன். இதில் என்ன வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்னால் உங்களுடைய ரியல் நேமை கேட்பாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களுடைய கரெக்டான நேமை என்டர் பண்ணுங்கள். அடுத்து வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃபோட நம்பர் கேட்பாங்க. இட் மேபி வந்து ஆதார் கார்டு இல்லை பாஸ்போர்ட்டு இல்லை பேன் கார்டு ஏதாவது இருக்கலாம். ஆதார் கார்டை நான் கொடுத்தேன், ஆதார் கார்டு நீங்களும் கொடுத்துங்க. அடுத்து வந்து ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. அதாவது ஃபேஸை வந்து ரைட் சைடு ஸ்லோவாக திருப்பி சொல்லுவாங்க, லெஃப்ட் சைடு ஸ்லோவாக திருப்பி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மேலே தலையை மேலே திக்கி பார்க்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டவுன் பண்ண சொல்லுவாங்க ஹெட்டை. அடுத்து வந்து லிப்ஸை ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க, அதாவது மவுத் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. அடுத்து வந்து கண்ணை ப்ளிங்க் பண்ண சொல்லுவாங்க. இவ்வளோ தான். இதெல்லாம் ப்ளிங்க் பண்ணி முடிச்சோன்னா நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே பாருங்கள் மைனிங்னு ஒன்று ஓடிட்டுருக்கு, இந்த மைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்து வந்து இங்கே ரிசீவ்னு ஒரு ஆப்ஷன் மேலே இருந்ததுங்களா, அந்த ஆப்ஷன் கொடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் காயின் வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. 0.560 தள்ளி ஒரு 38 பிட்காயின் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து மைனிங் வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து நம்மளுடைய ரெஃபரல் மூலமாக நம்ம வந்து இதில் மணி ஏர்ன் பண்ணலாம். இந்த மைனிங் ஃபேக்டரியில் போய்ட்டு நீங்கள் இங்கே இருக்க பாருங்கள் ரிக்ரூட்டு மைனர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் லிங்க் வரும். இந்த ரெஃபரல் லிங்க் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் வந்து உங்கள் அதெல்லாம் அவங்க எர்ன் பண்ணுறதுலேருந்து பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ நம்மளுடைய ரெஃபரல் நமக்கேல எர்ன் பண்ணுறவங்க கிடைக்கிற அமௌண்ட்டும் நம்ம எர்ன் பண்ணுற அமௌண்ட்டும் சேர்த்து நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து கிஃப்ட் கார்டில் நம்ம மணி எப்படி எர்ன் பண்ணது பார்க்க போகிறோம். அதாவது கிஃப்ட் கார்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில். இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நமக்கு இப்போ பாருங்கள் ஹேஷ் பவர் பாருங்கள் 0.00 தான் இருக்குது. நமக்கு வந்து ஹேஷ் பவர் வந்து 30 ஹேஷ் பவர் வந்து நம்ம கிஃப்ட் கார்டு ரெடீம் பண்ணுறது மூலம் நமக்கு கிடைக்கிது. அப்படியே தள்ளிட்டு வந்தீங்கன்னா 4th ஆப்ஷன் ஒன்று இருக்குது, கிஃப்ட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷனுக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கிஃப்ட் கார்டு ஆப்ஷன் வந்துட்டு இங்கே பாருங்கள் யூஸ் கிஃப்ட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்மளுடைய கிஃப்ட் கார்டை கோடை என்டர் பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கோடை. இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் இதெல்லாம் அவங்களுடைய கிஃப்ட் கார்டு கூட நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கலாம். இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னா உங்களுக்கு 30 ஹேஷ் பவர் கிடைக்கும். இதில் வந்து இதனால் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு மைனிங் கொஞ்சம் ஸ்பீடாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கிஃப்ட் கார்டு ஆப்ஷன் நீங்கள் ஷேர் பண்ணலாம் மற்றவங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்களுடைய கிஃப்ட் கார்டு இது இங்கே காப்பின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள். அந்த காப்பி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கிஃப்ட் கார்டு நம்பர் கோடு வந்து ஓப்பன் ஆகும். அந்த நம்பர்ஸ் வந்து மற்றவங்க அதாவது அந்த கோடை வந்து சென்ட் பண்ணும்போது உங்களுக்கும் இங்கே பெனிஃபிட் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அதனால் மைனிங் ஸ்பீட் அதிகமாகும். மைனிங் இப்போ எப்படி விட்ரா பண்ணணும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இது வந்து இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி ஒரு 5 or 6 hours ஆகிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள் எனக்கு வந்து அதாவது எனக்கு சம் பிட்காயின்ஸ் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் நான் இப்போ ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ரிசீவ் பிடிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் எனக்கு வந்து இங்கே பாருங்கள் மைனிங்கில் வந்து எவ்வளோ பிட்காயின் கிடச்சிருக்குன்னு மைண்டு 0.001 பிட்காயின் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இதை வந்து
இது இவ்வளோக்கு அதாவது பார்ட்டிசிபெண்ட் 27 பிளாக்ஸை கிடச்சிருக்கு. இங்கே வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.00073825 BTCS கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த BTCS ரிசீவ் பண்ணுறதா பிட்காயின் இல்லை, இது வந்து BTCS. இந்த காயின் வந்து நான் விட்ரா பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ரிசீவ் பிட்காயின் கொடுக்குறேன், BTCS கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு எங்கே ஷோ ஆயிருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ வந்து இங்கே 0 பேலன்ஸ் இருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க BTCS. இப்போ பாருங்கள் எனக்கு 0.01942930 BTCS ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய BTCS நீங்கள் மைன் பண்ணி வச்சுட்டு இங்கே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி விட்ரா பண்ணணும் நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். இதிலே இருக்க ஆப்ஷன் விட்ரா ஆப்ஷனும் இங்கே வந்து ஓகே. இப்போ வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நாம் அடுத்து பார்க்க போகிறோம். இங்கே BTC கிவ்அவேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? இதில் என்ன பண்ணணும், நம்ம BTC கிவ்அவே போயிடுவோம். இங்கே பாருங்க, இங்கே ஓட்ஸ் இருக்குது பாருங்கள், கீழே BTC ஓட்ஸ் இருக்குங்க. இதில் போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணால் நம்ம வந்து நம்மளுடைய ரெஃபரல் லிங்க்கில் யாராவது ஜாயின் பண்ணாலும் நமக்கு பர்டிகுலர் ஓட்ஸ் இங்கே கொடுப்பாங்க, அவைலபிள் ஓட்ஸு. இங்கே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஓட்ஸ் ஆட் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து பியில் பெட் கட்டலாம், டீயில் பெட் கட்டலாம், சியில் பெட் கட்டலாம். இந்த மாதிரி பெட் கட்டும் போது உங்களுக்கு வந்து வின்னிங் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பிட்காயினை ஃப்ரீயாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிட்காயினா பிட்காயினாக கொடுக்க மாட்டாங்க, யூஎஸ்டியாக கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், ட்ரிபிள் எயிட் யூஎஸ்டி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மினிமம் வந்து மேக்ஸிமம் 888லேருந்து மினிமம் வந்து 0.01, அதாவது மினிமம் யூஎஸ்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ நைஸ் டே.